இந்த படத்துக்கு எக்ஸ்டென்சிவான ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அதாவது ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறது, இந்த விஷயங்களில் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணாரு. இந்த கதையினுடைய ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் பழங்குடியாக நடிக்கக்கூடிய ராஜா கண்ணு செங்கேணி, இந்த ரெண்டு கேரக்டருக்கான ஆடிஷன்ஸுக்கு நாங்கள் நிறைய பேரை தேடணும். ஒரு பழங்குடித்தன்மையோட ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ் வந்து அதுக்கு ரொம்ப அவசியம். புச்சி டக்கு கடிது மணிகண்டன் அண்ட் லிஜோ மோச்சோஸ் அவங்க ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்றாங்க. இருளா கம்யூனிட்டி பீப்புளா அவங்க வந்து அந்த கப்புளா அவங்க வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து செஞ்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்கயே போய் தங்கினாங்க. அவங்க எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி வாழ்ந்தாங்க. அந்த குடிசையில் போய் தூங்கியிருக்காங்க. ராத்திரி நடுராத்திரி போயிட்டு வந்து வேட்டையாடுறதுக்கான பயிற்சி எடுத்திருக்காங்க. அவங்களோட ஒன்று ஒன்றா பழகி கிட்டத்தட்ட அவங்களோட கல்ச்சருக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. வந்து ரொம்ப பார்த்து பயங்கரமா வியந்தது வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும். ஒரு கேரக்டருக்காக இவ்வளவு எக்ஸ்டெண்ட் போவாங்களா அப்படின்னு சொல்றது ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும். நான் எதுக்கு இது கோ த்ரூ பண்ணணும், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. நிறைய வீடுகள்ல வந்து அவங்க சமைச்சிருக்காங்க, நிறைய வீடுகள்ல வந்து அவங்க துணி துவைச்சிருக்காங்க, பாத்திரம் வளர்க்கி இருக்கிறாங்க, நாத்து நட்டாங்க, சூழ்நிலை கல்ல இருக்கிற வேலை செஞ்சாங்க. இந்த 12 கல்ல தலையில வைக்கிறப்போ ஒரு நடை மாறும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்று மாறும். நம்ம புதுசாக செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பயிற்சி இருந்தால் தான் எப்படி இயல்பாக ஒரு 12 செங்கலை தலையில் தூக்கி வச்சு நடப்பாங்களோ அப்படி நடக்க முடியும். அறிவொழிக்கு வந்து பாடம் கற்க போகிற எல்லா ஐயாமாரும் அப்பா அம்மாருக்கும் நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கிறது. நம்ம மட்டும் நம்ம ஒரு ஆளாக வச்சு ஐயா அம்மா கொடுத்துங்கிறாங்க. மணிகண்டன்னா ஆல்ரெடி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் இட்டு ஒரு ஆல்ரவுண்டர். இஸ் எ சிங்கர், டான்சர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், மாடோ அட்மிட் பண்ணா. ஸோ எல்லாமே தெரியும். இவங்களுக்கு வந்து பேர்ட்ஸ்னா பயம், எலினா பயம், அணில்னா பயம், பாம்புனா பயம். ஆனால் இந்த படத்தில் பார்த்தா எலியை பிடிச்சிருக்க, பேர்டை பிடிச்சிருக்க, அப்புறம் அணிலை பிடிச்சிருக்க, சாப்பிட்ருக்க சொல்ல முடியுமா? ஒரு நாள் வந்து டைரக்டர் நானும் ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு இன்னும் 2 நாள் இருக்குது படிப்பு, அது முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. வாங்க ஐயா அது மாதிரி நடிகர்கள்லாம் பயிற்சியில் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து ஒரு 2-3 பேர் வந்து சேர்லாம் எடுத்து போட்டாங்க. ஒரு 10-15 பேர் வந்து நிற்கிறாங்க. எல்லோரும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஹை சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். என்னை கூப்பிட்டு கேட்குற டைரக்டர், ஐயா இவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறோம். பார்த்தா திடீர்னு பார்த்தா லிஜு. சுத்தமாக எனக்கு தெரியல, அதை எனக்கே தெரியல. எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆச்சரியமாகி போச்சு. என்னோட அது இப்படி மாறியிருக்காங்களேன்னு. அவள் அப்படியே அவங்களோட காஸ்டியூமில் கிட்டத்தட்ட வந்து அவங்களோட அவங்களாவே மர்ஜ் ஆகியிருக்கா. அப்போ வந்து சார் சிரிச்சுட்டே சொன்னார், செங்கேணி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதுதான் செங்கேணி வந்து செங்கேணியாக உருவான மொமெண்ட் நினைக்கிறேன். அதே மாதிரி மணி, அவனும் வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அவங்க அதாவது கிட்டத்தட்ட அவங்களோட லாங்குவேஜோட எக்ஸ்பர்டைஸை இவன்ட்டை பார்க்க முடியும். என்னால நடிக்க முடியாது தமிழ் பேசி அப்படிங்கிற இடத்துல இருந்த மலையாளத்துல பேசி இங்க வந்து கேரக்டரை ஓகே பண்ண விஜயம்புல் தமிழ் டப்பிங் பேசுற அளவுக்கு மாறினாங்க. நடிகர்கள் முதலீதுகள் இந்த ராஜா கண்ணு செங்கேணி கேரக்டரை ஸ்கிரீன் பிரசன்ஸோட நீங்க பாக்குறப்போ இவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.